ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம இன்னைக்கு பார்க்க போற படத்துல ஜாம்பிகளை கட்டுப்படுத்தி மக்களுக்கு எதிராக போர் தொடுக்கிறாங்க. அது எப்படிங்கறத வாங்க படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கிடுவோம். நல்லா வளர்ச்சி அடைஞ்சுக்கிட்டு இருந்த இந்த உலகத்துல திடீர்னு ஜாம்பி வைரஸ் பரவி மக்கள் எல்லாம் அழிஞ்சு போயிட்டாங்க. எஞ்சி இருக்க மக்கள் கொஞ்சம் கொஞ்சமா கூட்டம் கூட்டமா அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல ஜாம்பிகள் உள்ள வராத மாதிரி வேலியை போட்டு வாழ ஆரம்பிக்கிறாங்க. எலக்ட்ரிசிட்டி இல்லாம, சாப்பிடறதுக்கு சாப்பாடு இல்லாம, குடிக்க தண்ணி கூட இல்லாம பழங்காலத்துல வாழ்ந்த மக்கள் மாதிரி வாழ்றாங்க. இவங்க எல்லாரும் அப்படியாவது சந்தோஷமா வாழலாம்னு பார்த்தா ஜாம்பிகள் எல்லாத்தையும் அப்போகாலிப்டான ஒரு வில்லி கட்டுப்படுத்தி ஒரு ஜாம்பி ராணுவத்தையே உருவாக்கி நல்லா வாழ்ற மக்களோட வளர்ச்சி பிடிக்காம அவங்க மேல போர் தொடுக்கணும்னு முடிவு பண்றா. மக்கள் வாழ்ற பெரும்பகுதியான டெசர்ட் ஸ்பிரிங்ங்கிற ஏரியாவை போர் தொடுத்து தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வரணும்னு நினைக்கிறா. அதுக்கு ஜாம்பி படைகளை உருவாக்குங்கன்னு அவளுக்கு கீழே வேலை பார்க்கற ஒரு ஜாம்பி படை தளபதி கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அதே நேரம் அவகிட்ட ஒருத்தனை பிடிச்சிட்டு வந்து கட்டி போட்டு வச்சிருக்காங்க. இவ போய் அவன்கிட்ட நீ உங்க வீட்டுக்கு போகணுமான்னு கேக்குறா. அவனு ஆமான்னு சொல்ல அப்ப இவளுக்கு கீழே வேலை பார்க்கறவன் அவனுக்கு ஒரு ஊசியை போடுறான். அவனுக்கு என்னமோ பண்ணுது, அப்படியே கொஞ்ச நேரத்துல அவன் ஜாம்பியா மாறிறான். அப்படியே டைட்டில போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. இப்ப ஜாம்பி படையெல்லாம் கூட்டிக்கிட்டு மக்கள் கூட்டம் கூட்டமா வாழ்ற ஒரு இடத்துக்கு அட்டாக் பண்ண போறாங்க. அதுவும் அந்த ஜாம்பி படையெல்லாம் எப்படி கூட்டிட்டு போறாங்கன்னு பாருங்க. ஒரு ட்ரக் பின்னாடி சில மனித உடல்களை போட்டு அதை ஜாம்பி கிட்ட காட்டி காட்டியே கூட்டிட்டு போறாங்க. குதிரையில போற படை தளபதி வாங்க வாங்க ஜாம்பிகளே, உங்களுக்கு சாப்பிட நிறைய மக்கள் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி கூட்டிக்கிட்டே போறான். இவங்க அந்த இடத்துக்கு வரதுக்கு இன்னும் 16 கிலோமீட்டர் தான் இருக்குது. அந்த இடத்துல பில்லின் ஒருத்தன் துப்பாக்கி சோறு ட்ரைனிங் எல்லாம் முடிச்சுட்டு உள்ள வர்றான். அப்புறம் ரெண்டு கேர்ள்ஸையும் சைட் அடிச்சுட்டு உள்ள போய் அவனோட பைக் எல்லாத்தையும் சரி பண்ணிட்டு இருக்கான். அதே நேரம் ஜாம்பி படைகளும் அங்க வர இவன் அலாரத்தை ஆன் பண்ணி விட்டுறான். அதனால எல்லாரும் அவங்கவுங்க பதுங்கத்துக்காக ஓடுறாங்க. அந்த படை தளபதி ஜாம்பிகளுக்கு நடுவுல ஓடுற மக்களையும் சுட்டு சுட்டு கொண்டுகிட்டே வர்றான். வித்தியாசமா பைத்திய மாதிரி சிரிக்கிறான். அதுல ஒரு பொண்ணு தப்பிச்சு ஓட பாக்குறா, அவளை போடாம நெத்தி போட்டு சுட்டு கொண்டுறான். ஒரு சின்ன பையன் அவங்க அப்பா வெளில சேர்ல உட்காந்துட்டே தூங்கிட்டு இருக்காரு. அவரை கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறான், ஆனா அவர் எந்திரிக்கவே இல்ல. அதனால அந்த சின்ன பையனை பிடிச்சி இழுத்துட்டு போயிறாங்க. அப்போ ஒரு ஜாம்பியும் அவர்கிட்ட வந்து பாக்குது. நிறைய ஜாம்பிஸ் மக்கள் எல்லாத்தையுமே பூந்து வேட்டையாட ஆரம்பிக்குது. பில்லியும் தப்பிச்சு தப்பிச்சு எல்லா ஜாம்பியும் சுட்டு கொண்டுகிட்டு இருக்கான். அப்ப அந்த ரெண்டு பொண்ணுகிட்டையும் நிறைய ஜாம்பி போகுது. அந்த ஜாம்பி எல்லாத்தையும் சுட்டு கொண்டு அந்த பொண்ணுங்க ரெண்டு பேர்த்தையும் காப்பாத்துறான். இவனு பைக்ல போய் நிறைய ஜாம்பிஸ சுடுறான். அப்ப அந்த பைக்கு மண்ணுல சறுக்கி கீழே விழுந்துருது. ஒரு ஜாம்பி அவனை கடிக்கிறதுக்கு பக்கத்துல வந்துருச்சு. இவன் எங்கடா துப்பாக்கியாகணும் தேடிக்கிட்டு இருக்கான். அப்ப அந்த ஜாம்பி பக்கத்துல வந்து அவனை கடிக்க வந்துருச்சு. அது நேரம் அந்த ஜாம்பியை ஒருத்தி கார்ல வந்து இறங்கி குத்தி கொள்றான். யாருன்னு பார்த்தா அது அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் தான். இவங்க ஜாம்பி எல்லாத்தையும் சுட்டு கொண்டுட்டு யாராவது இருக்காங்களான்னு தேடி தேடி பாக்குறாங்க. யாருமே இல்ல. அப்ப அந்த படை தளபதி அங்க திருவது தெரிஞ்சு ரெண்டு பேரும் தனியா பிரிஞ்சு தேடுறாங்க. ஆனா படை தளபதி பில்லி கேர்ள்ஃபிரெண்டோட துப்பாக்கியை தட்டி விட்டு அவளை சுட்டு கொள்ள பாக்குறான். உன்னோட பாய் ஃப்ரெண்டு நீ எங்க கூட சேர்ந்துருங்க, இல்லன்னா செத்து போங்கன்னு சொல்றான். அது நேரம் அவளோட பாய் ஃப்ரெண்ட் பின்னாடி வந்து அவனை ஒரே அடியா அடிச்சு ரெண்டு பேரும் சேர்ந்து டெசர்ட் ஸ்பிரிங்ற ஏரியாவில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன்ல அவனை கொண்டு போய் ஒப்படைக்க போறதா சொல்றாங்க. ஆனா அவன் அதுக்கெல்லாம் பயப்படாம வித்தியாசமா சிரிச்சுக்கிட்டு அங்க இருக்க மக்களையே நாங்க சாப்பிட போறோம்னு சொல்றான். ஆனா இவங்க அவனை தலையிலே அடிச்சு மட்டை பண்ணிட்டு அந்த போலீஸ் ஸ்டேஷன் கூட்டு போறாங்க. அந்த ஸ்டேஷன்லயே அடைச்சிறாங்க. அப்ப ஷெரீஃப் வந்து பேசுறாரு, வில்லி ஒரு காலத்துல அவரோட கண்ணையே புடிங்கிட்டா போல. அதை இவர் நினைச்சு பார்த்துட்டு என் கண்ணையே அந்த வில்லி புடுங்கிட்டா, நீ அவளுக்கு கீழே வேலை பாக்குறியா, நீ இங்க இருந்து தப்பிக்கவே முடியாதுன்னு சொல்றாரு. அப்ப அந்த படை தளபதி அவங்க போட்டு வச்சிருந்த பிளான புறத்தை இவர்கிட்ட சொல்லிடுறான். இன்னும் கொஞ்ச நாள் இந்த டெசர்ட் ஸ்பிரிங் மேலேயே ஜாம்பி அட்டாக் நடக்கும், அப்ப இந்த நகரமே வீழும், நாங்க தான் இந்த நகரத்தை ஆட்சி செய்ய போறோம்னு சொல்றான். இதை கேட்டு ரொம்ப கடுப்பான ஷெரீஃப் இவனை காலையில தூக்குல போட்டுருங்கன்னு பக்கத்துல இருக்க ஷெரீஃப்ட்ட சொல்லிட்டு போறாரு. அதை கேட்டு அவன் ரொம்பவும் சந்தோஷப்படுறான். காலையில தானே தூக்குல போடுங்க தூக்குல போடுங்கன்றான். இவனை பிடிச்சி அடைச்சு வச்சிருக்கத ஒருத்தன் வில்லிகிட்டையும் சொல்லிடுறான். அதை கேட்டு வில்லி ரொம்ப கடுப்பாயிரா. அதே நேரம் உங்க அடைச்சு வச்சிருக்க ஜாம்பி ஒண்ணு கையை நீட்டி உங்களை கடிச்சு திங்க பாக்குது. அவ அந்த ஜாம்பியோட கைய பிடிச்சி விரல் ரெண்டத்தையும் வெட்டி கீழே விழுந்த அந்த விரலை மண்ணோட அள்ளிக்கிட்டு மரியாதை அவனை போய் காப்பாத்துங்க, இல்லன்னா அவ்வளவுதான் சொல்லி அவனையும் மிரட்டிடுறா. அதனால அந்த ஆளு பயந்துகிட்டே ஓடி போய் அவனை காப்பாத்த போயிடுறான். போய் அந்த ஜெயிலுக்கு பின்னாடி இருக்க பலகையை உடச்சி அவனை காப்பாத்திடறான். இங்க ஜெயில எல்லாம் பலகையில தான் கட்டி வச்சிருக்காங்க. வெளியே வந்த அந்த படத்துல பத்தி என்னை அடைக்கணும்னு பாக்குறாங்க இந்த பைத்தியக்காரங்க, நம்ம இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கு முன்னாடி ஒரு வேலையை செஞ்சே ஆகணும்னு சொல்றான். நேர போய் ரெண்டாவது வந்தார்ல ஒரு ஷெரீஃப், அவர் பேர் கூப்பர். அவர் எடுத்து வளர்க்குற ஒரு சின்ன பையன். அவங்க அம்மா அப்பா எல்லாம் செத்து போயிட்டாங்க. அவங்கிட்ட போய் இந்த படைத்தலை பத்தி பேசுறான். உங்க அம்மா அப்பா எல்லாம் எங்க செத்து போயிட்டாங்களான்னு கேக்குறான். ஆமான்னு அந்த சின்ன பையன் சொல்றான். அதுக்கு அந்த படைத்தலை பத்தி நானும் அனாதையத்தான் வளர்ந்துன்னு சொல்லிட்டு அந்த ஜாம்பி ஊசியை எடுத்து அவனுக்கு போட போறான். அப்படியே அங்க சீனா கட் பண்றாங்க. இங்க ஷெரீஃப் கூப்பர் கிட்ட அந்த முட்டால் கிருக்கேன் எப்படி தப்பிச்சு போனான் அப்படின்னு கத்துறாரு. அவர் கத்துறத கிட்ட அங்க இருக்க மக்களும் பயந்து போயிடுறாங்க. அப்ப அந்த ரெண்டாவது ஷெரீஃப் சொல்றாரு, இவனும் தப்பிச்சு போயிட்டான், சீக்கிரத்திலேயே அவங்க நம்ம நகரத்து மேல அட்டாக் பண்ண போறாங்க, இதுக்கு நம்ம ஏதாவது ஒரு முடிவு பண்ணி ஆகணும், நம்ம கிட்ட எந்த படையும் இல்லைன்னு சொல்றாரு. அப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஷெரீஃப், நீங்க ஒரு முக்கியமான கை தேர்ந்த ஆளையெல்லாம் கூப்பிட்டு வச்சு ஒரு படையை உருவாக்குங்க, அந்த படையை வச்சு மலையில குடியிருக்க அவங்க இடத்துக்கே போய் வில்லியவும் கொன்னுருங்க, படை தளபதியவும் கொன்னுருங்க. ஆட்டோமேட்டிக்கா அந்த ஜாம்பியை கண்ட்ரோல் பண்றதுக்கு யாருமே இல்லாதனால ஜாம்பிகள் தப்பிச்சு போக ஆரம்பிச்சிருன்னு சொல்றாரு. மக்களும் நல்லா நிம்மதியா வாழ்வாங்கன்னு சொல்றாரு. அந்த ரெண்டாவது ஷெரீஃபும் அதுக்கான வேலையை ஏற்பாடு பண்ணலாம்னு முடிவு பண்றாரு. அப்படியே ஒரு இடத்துல விஸ்கி பாட்டில பந்தயமா வச்சு சீட்டு கட்டு விளையாண்டுகிட்டு இருக்க கும்பலா காட்டுறாங்க. அதுல
ஒருத்தர் நான் தான் ஜெயிச்சுன்னு அவங்கள ஏமாத்திட்டு அந்த விஸ்கியை எடுத்து குடிக்கிறாரு. அதனால கடுப்பான பக்கத்துல இருந்த மூணு சீட்டு ஆட்டக்காரங்களும் இவங்க நம்மள ஏமாத்திட்டான்னு சொல்றாங்க. ஏமாத்தின அவரை சுட்டுக் கொள்ள பாக்குறாங்க. ஆனா அவர் அசால்ட்டா அந்த விஸ்கி பாட்டில வச்சு அந்த துப்பாக்கி அடிச்சு தள்ளி விட்டு அந்த மூணு பேத்தையும் அடிச்சு மட்டை பண்ணிட்டு வெளியே வராரு. விஸ்கியை குடிச்சு சம போதையில வந்துகிட்டு இருக்காரு. அப்ப அந்த ரெண்டாவது ஷெரீப் கூப்பர் வந்து இவர்கிட்ட பேசுறாரு, உனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை பண்ண முடியுமான்னு கேக்குறாரு. அவர் என்ன வேலைன்னு கேக்குறாரு. அப்ப அந்த ஷெரீப் மலையில இருக்க வில்லியவும் படை தளபதியவும் அழிச்சாகணும், இதெல்லாம் சாம்பிகளுக்கு மத்தியில நம்ம செஞ்சாகணும், இது ஒரு டெட் மிஷின், போனா திரும்பி வர்றதுக்கு எந்த கேரண்டியுமே இல்லைன்னு சொல்றாரு. போனா திரும்பி வர முடியாதுன்னு தெரியுது, நான் எதுக்கு அந்த வேலைக்கு வரணும்னு விஸ்கியும் கேக்குறாரு. அவர் பேரு ஜோ, அவர் விஸ்கி அதிகமா குடிக்கிறதுனால அவர் பேரு விஸ்கி. அப்ப கூப்பர், இந்த உலகத்துல மனித இனம் அழிஞ்சு வர இனமா மாறிடுச்சு, எப்படியா இருந்தாலும் நம்ம சாக போறதுங்கிறது உறுதியாயிருச்சு, நம்மளோட சாவு எப்படி இருக்கணுங்கிறத நாம தீர்மானம் பண்ணுவோம், கிடைச்சா வெற்றி இல்லன்னா வீர மரணம்னு சொல்றாரு. உடனே விஸ்கியும் அந்த வேலைக்கு ஒத்துக்கிறாரு. அவருக்கு தெரிஞ்ச ஒருத்தன் இருக்கான், அவனையும் கூப்பிட்டுக்கலாமான்னு கேக்குறாரு. நமக்கு டீம் மெம்பர்ஸ் தான் தேவை, நம்ம அவரையும் போய் கூப்பிட்டுக்கலாம்னு சொல்றாரு கூப்பர். விஸ்கி சொன்னாலும் ஒரு ஸ்னைப்பர், அவனு சுட்டு சுட்டு ட்ரைனிங் எடுத்துக்கிட்டு இருக்கான். அப்ப விஸ்கி, உனக்கு ஒரு வேலை இருக்குது, வில்லிய கொல்ல போறோம், வரியா இல்லையான்னு கேக்குறாரு. அவரும் ஆரம்பத்துல முடியாதுன்னு சொன்னாலும் லாஸ்ட்ல ஒத்துக்கிறாரு. பக்கத்துல இருக்க ஜாம்பிய ஸ்னைப்பர் துப்பாக்கியை வச்சு செம்மையா சுட்டு தள்ளுறாரு. அவரோட திறமையும் எக்ஸ்ட்ரீமா தான் இருக்கு. அப்ப ஸ்னைப்பரும் எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆள் இருக்கான் அந்த வில்லிய கொல்றதுக்கு, அவனையும் நம்ம டீம்ல சேர்த்துக்கலாமான்னு கேக்குறாரு. விஸ்கியும் ஸ்னைப்பரும் ஸ்னைப்பர் சொன்ன ஆளை பார்க்க போறாங்க. ஸ்னைப்பர் சொன்னாலும் நிஞ்ச அளவுக்கு கத்தி வீசக்கூடியவன், வாழை வச்சு எல்லா ஜாம்பியும் வெட்டி வெட்டி கொள்றவன், வாழ் வீசதெல்லாம் கை தேர்ந்தவன். இவங்க போய் பார்க்க போற சமயத்துல ரெண்டு பேரும் அவங்க கிட்ட வம்புழுக்க அசால்ட்டா கத்தியை வச்சு எல்லாத்தையும் வெட்டி சாவடிக்கிறான், ஒருத்தரோட கையவே துண்டாக்கிறான். இவங்க அதை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி எங்க டீம்ல வந்து சேரியான்னு கேக்குறாங்க. அவனும் வந்து சேரணும்னு சொல்லிடுறான். டீம் மெம்பர்ஸ்ல ஆள் பெருகிட்டே போகுது. பில்லியையும் பில்லி கேர்ள் ஃபிரெண்டையும் முன்னாடியே வேலைக்கு எடுத்துட்டாங்க. அதனால பில்லியோட கேர்ள் ஃபிரெண்ட் அவளோட முன்னாள் காதலனுக்கு லெட்டர் அனுப்புறதுக்காக போஸ்ட் ஆபீஸ்க்கு வந்திருக்கா. அப்ப அந்த போஸ்ட் ஆபீஸ்ல காசுக்கு பதிலா மனுஷனோட 50 பல்லு கேக்குறாங்க. இப்ப காசுக்கு பதிலா இந்த உலகத்துல மனுஷனோட பல்ல தான் வச்சு பயன்படுத்துறாங்க. அவ என்கிட்ட அவ்வளவு பல்லு எல்லாம் இல்லைன்னு சொன்ன உடனே அவ கையில இருக்க மோதிரத்தை கேக்குறாம இவ்வளவு அந்த மோதிரத்தை கொடுத்துட்டு இந்த லெட்டர் என்னோட முன்னாள் காதலனுக்கு அனுப்பிருங்கன்னு சொல்லிட்டு வந்துடா. பில்லியும் பெட்ல இருக்கும்போது அவளோட கைய பார்த்துட்டு மோதிரம் எங்கன்னு கேக்குறான். அவளும் நடந்ததை சொல்றா. இங்க போஸ்ட்மேன் லெட்டரை கொண்டு போய் ஜாக்குக்கு கொடுக்க வர ஜாக் அவனை பக்கத்துல சுட்டு பயமுறுத்துறான். என்னதான்டா வேணும், யாரா நீன்னு கேக்குறான். அவனு, சார் நான் சாதாரண போஸ்ட்மேன் தான், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தரையிலே வச்சுட்டு ஓடி போயிடறான். இவனும் அந்த லெட்டரை படிச்சு பார்த்துட்டு எதுக்காக இந்த லெட்டர் வந்திருக்குன்னு புரிஞ்சுக்கிறான். எல்லாரும் ஒன்னா கூப்பர் ஆபீஸ்க்கும் வந்த உடனே கூப்பர் இருக்க பிளான் எல்லாத்தையும் மேப்பை காமிச்சு எக்ஸ்பிளைன் பண்றாரு. இவங்க நாளைக்கு அட்டாக் பண்ண போலாம்னு முடிவு பண்றாங்க. அதனால அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பார்ட்டி ஒன்று வைக்கிறாங்க. கூப்பரும் பில்லியோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட ஜாக்கை பத்தி கேட்டு அவர் வரல போல இருக்கு, நாம தான் இந்த பிளானை எக்ஸிக்யூட் பண்ணி ஆகணும், சரி என்ஜாய் பண்ணுங்க, என்னோட மகனை நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு வந்துறாரு. இவரும் அவர் மகனோட வீட்டுக்கு வந்துட்டு ஏன்டா கதவெல்லாம் திறந்து போட்டிருக்க, மூடி வைடா, ஜாக்கிரதையா சொல்றாரு. ஆனா அந்த வீட்டுக்குள்ள யாருமே இல்ல. பின்னாடி திரும்பி பாக்குறாரு, அவரோட மகன் ஜாம்பியா மாறி இருக்கான், இவரை கடிக்க வர்றான் அப்படியே அங்க சீனா கட் பண்றாங்க. பில்லி ஜாக் வராதது நினைச்சு அவனோட கேர்ள் ஃபிரெண்ட சொல்லி வருத்தப்பட்டு வெளியே போறான். அதனால பில்லி கேர்ள் ஃபிரெண்டும் வந்து சமாதானப்படுத்துறா. ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப கூப்பரே அவன் மயம் கடிச்சிட்டான் போல ஜாம்பியா மாறி அங்க வந்துகிட்டு இருக்காரு. இவங்க அதை பார்த்து மிரண்டு போயிடறாங்க, கூப்பரே ஜாம்பியா மாறிட்டாருன்னு. அப்புறம் வேற வழி இல்லாம அவரையும் சுட்டு கொன்னுறாங்க. அப்படியே அவருக்கு பின்னாடி ஏகப்பட்ட ஜாம்பிஸ் அங்க வந்துகிட்டு இருக்கு. நிறைய மக்களா அவன் மயம் கடிச்சு ஜாம்பியா மாத்திட்டான் போல. இவங்க வேக வேகமா பார்ட்டி நடந்த ஹோட்டலுக்குள்ள ஓடி வந்து ஜாம்பிஸ் அதிகமா வந்துகிட்டு இருக்கு, கூப்பர் செத்துட்டாரு, என்ன பண்றேன்னு தெரியலன்னு சொல்றாங்க. உடனே ஜாம்பிகளும் அங்க வர ஜாம்பிகள் எல்லாத்தையும் இவங்க சுட்டு தள்ளுறாங்க. விஸ்கி செம்மையா சண்டை போறாரு, நிஞ்சாவும் செம்மையா சண்டை போறான். நிஞ்சாவோட கேர்ள் ஃபிரெண்டும் ஒரு டேபிள்ல ஏறிக்கிட்டு வர்ற ஜாம்பி எல்லாத்தையும் பாட்டில் வச்சு அடிச்சு அடிச்சு கொண்டுகிட்டு இருக்கா. எல்லா ஜாம்பிஸையும் அடிச்சு கொண்டுகிட்டு இருக்காங்க. பில்லியோட கேர்ள் ஃபிரெண்டும் நல்லா தான் சண்டை போடுறா. அப்போ ஒரு ஜாம்பி அவளை கடிக்க பாக்குது. அவளை கடிக்க போற நேரத்தில் ஜாக் அங்க வந்து அந்த ஜாம்பியை சுட்டு கொண்டுட்டு அவளை காப்பாத்துறான். அவளும் ஜாக் வந்ததுல ரொம்ப சந்தோஷப்படுறா. விஸ்கி ஒரு விஸ்கி பாட்டில எடுத்து பாட்டில் வெடிகுண்ட போடுறாரு. அதனால அங்க இருக்க ஜாம்பிகள் ஒட்டு மொத்தமா எரிஞ்சு போயிருது. இப்போ இவங்களுக்கு வேற வழி இல்லாம ஃபர்ஸ்ட் செரிஃபிட்ட போய் கேக்குறாங்க, இந்த மாதிரி கூப்பர் செத்து போயிட்டாரு, அவரோட திட்டத்தை நாம பின்பற்றலாமான்னு கேக்குறாங்க. அவரு நான் வரலன்னு சொல்லிடுறாரு. அதனால இவங்களா அந்த போட்ட பிளான முடிச்சு வைக்கலாம்னு முடிவு பண்றாங்க. இங்க நிஞ்சாவோட கேர்ள் ஃபிரெண்டும் நான் தங்கியிருக்க இடத்துக்கு போக போறதா சொல்றா. அவனு எங்க தங்கியிருக்கேன்னு கேக்குறான். அவளும் அவ தங்கியிருக்க இடத்த சொல்லிட்டு நீ சண்டை முடிஞ்சோன உயிரோட இருந்தா அங்க வந்து சேருன்னு சொல்றான். அவனு நான் கண்டிப்பா உயிரோட இருந்தா அங்க வரேன்னு சொல்றான். அப்புறம் டீம் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு கார்ல ஆயுதங்கள் அதிகமா இருக்க இடத்துல போய் ஆட்டையை போட்டு வரலாம்னு போறாங்க. போய் பார்த்தா கேட்லயே ஒரு ஜாம்பி நின்னுகிட்டு இருக்குது. அதை சுட்டு கொண்டுட்டு உள்ள போறாங்க. உள்ள யாருமே இல்ல. ரெண்டு டீமா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அதுல விஸ்கி மட்டும் போன டீம்ல நிறைய ஜாம்பி தலைகளை வெட்டி வெட்டி கொண்டு போட்டு வச்சிருக்காங்க. அதை பார்த்துட்டு விஸ்கி இங்க நிறைய ஜாம்பி தலைகள்லாம் இருக்குது, கவனமா இருங்கன்னு வாக்கி டாக்கில சொல்றாரு. அதை கேட்டு இன்னொரு டீம் அலர்ட் ஆகுறாங்க. அதே நேரம் அவங்க கிட்ட ஒரு ஜாம்பி வருது. அந்த சாம்பியை சுட்டு கொள்றாங்க. நிறைய சாம்பிஸ் அங்கங்க வர ஆரம்பிச்சிருச்சு. ஜேக்கையும் ஒரு சாம்பி கடிக்க பாக்குது. ஜேக் அந்த சாம்பியை கோவத்துல குத்திக்கிட்டே இருக்கிறான். விஸ்கி டீம் அந்த டீமோட போய் ஜாயின் பண்ணலாம்னு போறாங்க. ஆனா அவங்களுக்கு
முன்னாடி ஒரு ஜாம்பி கூட்டமே வந்துருச்சு. அதனால இந்த வழியில போக முடியாது, பின்னாடி போங்க பின்னாடி போங்கன்னு சொல்லி பின்னாடி போயிடறாங்க. ரிஸ்கி டீம் எல்லாம் ஒரு ரயில் டிராக்ல மேல ஏறி நின்னுகிட்டு வர்ற ஜாம்பி எல்லாத்தையும் சுட்டு சுட்டு தள்ளிக்கிட்டு இருக்காங்க. இங்க பில்லி அவனோட கேர்ள் ஃபிரண்ட் ஒன்னா நின்று சுட்டு சுட்டு எல்லா ஜாம்பியும் கொண்டுகிட்டு இருக்காங்க. ஆனா அவங்களையும் ஒரு ஜாம்பி வந்து அட்டாக் பண்ணது. பில்லி கேர்ள் ஃபிரண்ட தள்ளி விட்டு பில்லிய கடிக்க பாக்குது. ஆனா அவ ஒரு கல் எடுத்து அந்த ஜாம்பி அடிச்சிடா. இருந்தாலும் அந்த ஜாம்பிக்கு அதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல. பில்லிய கடிக்கிறதுக்கு கழுத்துல வாய வச்சிருச்சு. இருந்தாலும் அவன் எந்திரிச்சு அந்த ஜாம்பிய சுட்டு கொண்டுட்டு பில்லிய காப்பாத்துறா. இங்க ஜாக்கும் அந்த ஜாம்பிய கையை வலிக்க அடிச்சுட்டு சுட்டு கொள்ளலாம்னு எந்திரிக்கிறான். அப்ப அவன் மேலே ஒரு ஜாம்பி வந்து பாயுது. இவன் அந்த ஜாம்பிய தள்ளி விட்டு பின்னாடி போய்கிட்டு இருக்கான். அந்த ஜாம்பி வந்து அவனை கடிக்க பாக்குது. தக்க சமயத்துல அங்கிருந்த ஒருத்தி இவங்க டீம்ல இல்லாதவ வந்து அவனை காப்பாத்துறா. இங்க பில்லியும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கான். அவனை நிறைய ஜாம்பிஸ் கடிக்க வருது. அப்ப விஸ்கி டீம்ல இருக்க ஸ்னைப்பர் அந்த ஜாம்பி எல்லாத்தையும் சுட்டு காப்பாத்துறான். பில்லியும் தேங்க்யூ தேங்க்யூன்னு சொல்றான். அதே நேரம் பில்லியோட கேர்ள் ஃபிரண்ட் இதுக்கு மேல இங்க இருக்க முடியாதுன்னு கார் எடுத்துட்டு கிளம்புறா. அந்த கார்கிட்ட வரவங்களை மட்டும் ஏத்திக்கிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடறாங்க. ஜாக்கு கூட்டிட்டு வந்தவளையும் யாருன்னு கேக்குறாங்க. இவ என்னுடைய புது ஃப்ரெண்டு, கிளம்புங்க கிளம்புங்கன்னு சொல்லிடுறான். அப்ப இவங்க எல்லாரும் தப்பிச்சு போறதா பைனோகுலர் வழியா ஜாம்பி படைகளை கூட்டிட்டு வந்தவன் பாக்குறான். தப்பிச்சு போனவங்க விஸ்கி டீமை மட்டும் விட்டுட்டு தப்பிச்சு போயிட்டாங்க. இங்க படை தளபதியும் வில்லி கிட்ட வந்து பேசுறான். இப்ப பைனோகுலர் வழியா அவங்க தப்பிச்சு போனதை ஒருத்தர் பார்த்தார்ல, அவர் இவன் கிட்ட அவங்க ரெண்டு டீமா பிரிஞ்சதை சொல்லிருக்காரு. அதை இவன் வில்லி கிட்ட வந்து சொல்லிட்டு எது எப்படி அவங்க இங்க இந்த மலைக்கு வந்தாலும் இவங்க இந்த மலையிலேயே மாட்டிக்கிறட்டும், நாங்க அதுக்குள்ள ஜாம்பி படையில கூட்டிட்டு டெசர்ட் ஸ்பிரிங் அட்டாக் பண்ண கிளம்பிடுறோம்னு சொல்றான். வில்லியும் அதெல்லாம் கேட்டுக்கிட்டே இருந்துட்டு பக்கத்துல ஒருத்தனை கூட்டு வந்திருக்கான். அவன் யாருன்னு கேக்குறா. இவன் ஒரு வாலண்டியர், இவன் உங்ககிட்ட பேசணுமான்னு சொல்றான். அவனு நான் உங்களுக்கு கீழே வேலை பாக்குறதா வந்து சொல்றான். ஆனா அவனோட கழுத்தை அறுத்துறா. படை தளபதிக்கிட்டே வந்துட்டு அவன் ஒரு ரொம்ப வீக்கான மனுஷன், அவெல்லாம் நமக்கு கீழே வேலை பார்க்க முடியாது, அவன் ஜாம்பிகளுக்கு இறையா போகட்டும், நீங்க ஒழுங்க வேலையா பாருங்கன்னு சொல்லி அமிச்சு வச்சிடறா. விஸ்கி டீம் இப்ப கார்ல தப்பிச்சு போனவங்களை வாக்கி டாக்கில கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க. ஆனா அவங்களுக்கு சிக்னல் கிடைக்கவே இல்லை. இருந்தாலும் உங்களுக்கு வேற வழி இல்லைன்னு மலையை நோக்கி கிளம்பலாம்னு முடிவு பண்றாங்க. ஆனா விஸ்கிக்கு இதுல விருப்பமே இல்ல. அவங்க எப்படி நம்மளை விட்டுட்டு போவாங்கன்னு ஸ்னைப்பர் கிட்ட சண்டை போட்டுக்கிட்டே இருக்காரு. அதே நேரம் அங்க ஜாம்பிஸும் வருது. அந்த நிஞ்ச பாத்துக்கிட்டே இருந்தவன் இங்க ஜாம்பி வருது ஜாம்பி வருதுன்னு சொல்றான். ஆனா அவங்க அதை கொஞ்சம் கூட கண்டுக்காம சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. இவனும் போய் எல்லா ஜாம்பியும் வெட்டி கொள்றான். விஸ்கியும் ஜாம்பி எல்லாத்தையும் கொண்டு முடிச்சதுக்கு அப்புறம் சண்டையை விட்டுட்டு வெரி குட், இதைத்தான் நான் எதிர்பார்த்தேன், சரி சரி வாங்க வாங்க மலையை நோக்கி போலாம்னு சொல்றாரு. இங்க ஜாக்கு எல்லாரும் கார்ல வந்துகிட்டு இருக்கும்போது ஜாம்பி படைகளை எல்லாம் கூட்டிட்டு வந்த ஒரு ட்ரக் அங்க நின்றுகிட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு ஜாக் அந்த ட்ரக் யார் விட்டுன்னு போய் பார்க்கலாம்னு போறான். போய் பார்த்தா அங்க யாருமே இல்ல. அந்த ட்ரக்கு பின்னாடி ரெண்டு ரெண்டு டெட் பாடிஸ் மட்டும்தான் இருக்குது. அதை பார்த்துக்கிட்டு இருக்கான். அதே நேரம் அவனுக்கு பின்னாடி அந்த ஜாம்பி படையில கூட்டு வந்த ஒரு கண்ணை தூக்கிட்டு வராரு. ஜாக்கை சுட்டுக்குள்ள பாக்குறாரு. அதே நேரம் பின்னாடி வந்து புதுசா வந்தவ அவரை கொன்னுறா. ஜாக்கை பார்த்து நீ என்ன இவ்வளவு அசால்ட்டா இருக்கிற, இன்னும் நீ கவனமா இருக்கணும், இவர் உன்னை கொன்னுருப்பாருன்னு சொல்றா. இவங்க மென்மேலும் அந்த மலையை நோக்கி போய்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல ஒரு டெட் பாடி எல்லாம் முள்ளுல மாடிக்கிட்டு கிடக்குது. இவங்க உடனே அந்த டெட் பாடியை இறங்கி போய் பாக்குறாங்க. அப்ப புதுசா வந்தவ ஜாக்கோட துப்பாக்கியை வாங்கி மேல மூணு தடவை சுடுறா. அந்த சத்தத்தை கேட்டு சரௌண்டிங்ல இருக்க ஜாம்பி பூரா அங்க வருது. ஆனா இவங்க கிட்ட வராம அந்த டெட் பாடி அங்க கிடக்கவும் அதை போய் திங்குது. உடனே அந்த ஜாம்பி எல்லாத்தையும் இவங்க சுட்டு கொண்டுறாங்க. உடனே அங்க கிடக்குற ஜாம்பியோட வகுத்தை கிழிச்சு அது தின்னு சாப்பாடை எடுத்து பாக்குறாங்க. அது தின்னு சாப்பாடு எல்லாம் யாரோ வெட்டி வெட்டி கறி மாதிரி ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கு. இதை பார்த்துட்டு புதுசா வந்தவங்களும் கன்ஃபார்ம் பண்ணிட்டா நம்ம ரொம்ப பக்கத்துல இருக்கோம், வில்லிய சந்திக்க வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்றா. இங்க வில்லியும் மொத பஸ்ட் ஜாம்பியா ஒருத்தனை மாத்தினாங்கல்ல, அந்த ஜாம்பியை கட்டுப்படுத்த முயற்சி பண்றா. அந்த ஜாம்பி கிட்ட எனக்கு கீழே கீழ்படி கீழ்படின்னு சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கா. ஆனா அந்த ஜாம்பிய அவளையே கடிக்கிறதுக்கு தான் பாக்குது. அப்போ ஒரு பாதி மனுஷ கைய அந்த ஜாம்பிக்கு கொடுத்து அந்த ஜாம்பியோட பசி ஆத்துறா. இவங்க எல்லாரும் அந்த கார்ல மலையிலே கார் வர்ற தூரம் அளவுக்கு வந்துட்டாங்க. இதுக்கு மேல கார்னால போக முடியாது, நடந்துதான் போகணும்னு சொல்றா புதுசா வந்தவ. அவளுக்கு இந்த மலையை பத்தி எல்லாமே தெரியும் போல. அப்புறம் அந்த மலைக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு குகையை கட்டி இன்னைக்கு நைட் இதுல தங்கிக்கிடுவோம், காலையில எந்திரிச்சு கிளம்புவோம்னு சொல்றா. அப்போ அவங்க எல்லாரும் நீ எப்படி உள்ள டேலண்டா இருக்க, ஜாம்பி கிட்ட இருந்து சர்வே பண்ணி எப்படி வாழ்றேன்னு கேக்குறாங்க. அவளும் இதெல்லாம் எனக்கு கத்து கொடுத்தது என்னோட பாட்டி தான், அவங்க ராணுவத்துல இருந்தாங்க, ராணுவத்துல இருந்து தப்பிச்சு வந்துட்டாங்க, அவங்களுக்கு கொடுத்த பயிற்சி எல்லாத்தையும் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க, அது மட்டும் இல்லாம ஜாம்பி கிட்ட இருந்து தனியா சர்வே பண்ணி வாழ்றது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க, அதனாலதான் என்னால இன்ன வரைக்கும் உயிரோட வாழ முடியுதுன்னு சொல்றா. விஸ்கி டீம்லயும் காலையில விடிஞ்ச உடனே காவ கத்துக்கிட்டே இந்த நிஞ்சா விஸ்கிய காலில முதிச்சு எழுப்புறான். நம்ம கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு, கிளம்புங்க கிளம்புங்கன்னு. இங்க வில்லியும் சின்ன ஒரு பீஸை எடுத்துக்கிட்டு எல்லா ஜாம்பிகளுக்கும் கொடுக்குற மாதிரி ஏமாத்திக்கிட்டே வர்றா. அப்புறம் பார்த்தா அவ கட்டுப்படுத்தணும்னு நினைச்ச ஜாம்பி கிட்ட கொண்டு போய் நீட்டிட்டே இருக்கா. எனக்கு மறுபடியும் கீழ்படி கீழ்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கா. அந்த ஜாம்பி மறுபடியும் அவளையே கடிக்க பாக்குது. அப்ப போய் தொலைன்னு அந்த துண்டு பீஸ அந்த ஜாம்பிக்கே கொடுத்து விட்றா. இவங்க எல்லாரும் ஜாம்பிகளை கூடாரத்துக்குள்ள அடைச்சு வளர்க்குறாங்க. ஒருத்தன் ஜாம்பி எல்லாம் பசியா இருக்குதுன்னு ஜாம்பி நல்லா சண்டை போடணும்னு கறி எல்லாத்தையும் வெட்டி வெட்டி அந்த ஜாம்பிக்கு இறையா போட்டுக்கிட்டு இருக்கான். அப்ப ஒரு ஜாம்பி அவனே பிடிச்சி கடிச்சிருது. அவன் கதறி அழுகிறான், என்னை விட்டுருங்க என்னை விட்டுருங்கன்னு. ஆனா வில்லி பக்கத்துல இருந்தவனை கண்ணாசச்சோன்ன அவன் அந்த ஜாம்பிக்கிட்டே அவனை முதிச்சு தள்ளி விட்டுறான். அந்த ஜாம்பி நல்லா மனசார அவனை கடிச்சு தின்னுது. இவ்வளவு அந்த வேலையை நீ சரி பண்ணு, இல்லைன்னா நீ தான் அடுத்து அப்படின்னு சொல்லி அவனே மிரட்டிட்டு போறா. இங்க விஸ்கி டீம் எல்லாரும் வரும்போது நிஞ்சா ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு இதுக்கு பக்கத்துல தான் என்னோட கேர்ள் ஃபிரண்ட் இருக்கிறதா சொன்னா, அங்க தேவையான வெப்பன்ஸ் தண்ணி சாப்பாடு எல்லாமே இருக்கும், வாங்க
வாங்க போகலாம்னு சொல்லி எல்லாத்தையும் கூட்டிட்டு போறான். அங்க போய் பார்த்தா வெளியே நிறைய லேடிஸ் ட்ரெஸ் எல்லாம் கிடக்கிறத பாத்துட்டு பொண்ணுங்க நிறைய இருப்பாங்க போலன்னு வேக வேகமா ஆர்வத்தோட போறாரு விஸ்கிலாம். அங்க போனது அங்க இருக்க ரிசப்ஷன் லேடி கிட்ட உள்ள வரலாமா உள்ள வரலாமான்னு கேக்குறாங்க. ஆனா அவ உள்ள விட மாட்டேங்கிறா. அப்ப அவங்க கிட்ட இருக்க பணத்தை நீட்டுறாங்க. அப்புறம் தான் அவ உள்ள விடுறா. ஜாக்கு பில்லி எல்லாரும் அந்த ஜாம்பி படைக்கிட்டே வந்துறாங்க. அப்ப பில்லி எதுக்கு நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும், இந்த ஜாம்பி படைகள் எல்லாத்தையுமே சுட்டு கொண்டுலாம்னு சொல்றான். ஆனா ஜாக் நம்ம கிட்ட இந்த ஜாம்பி படைகள் எல்லாத்தையும் சுட்டு கொள்றதுக்கு போதுமான அளவு தோட்டாக்கள் இல்ல, நம்ம போய் நேர வில்லியை மட்டும் தான் சுட்டு கொள்றோம்னு சொல்றான். அப்படியே இவங்க தொடர்ந்து மலைக்கு மேல ஏற ஆரம்பிக்கிறாங்க. அப்படி இவங்க மலைக்கு மேல ஏறிக்கிட்டு இருக்கும் போது ஒரு இடத்துல நின்று யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. அங்கேயும் ஒரு ஜாம்பி வந்து இவங்களை கடிக்க பாக்குது. நல்ல வேலையா ஜாக் அந்த ஜாம்பி முதிச்சு கீழே தள்ளி விட்டுறான். இவங்க மேல ஏறி போய்கிட்டே இருக்கும்போது புதுசா வந்தவளும் ஜாக்கு மேல ஏறி முன்னாடி போயிடுறாங்க. வில்லி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் கிட்ட, நான் இப்ப புதுசா வந்தவளை நம்ப போறது இல்ல, அவ நம்மளை கூட்டிட்டு போய் வில்லி கிட்டே பழி கொடுக்க போறா, நான் வரலங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா வில்லி கேர்ள் ஃபிரெண்ட் இதை பாரு அவளை நம்பு, எல்லாம் நல்லதா நடக்கும் வா போகும்னு சொல்லி கூப்பிடறா. இவங்க இப்படி பேசிக்கிட்டு இருக்கத அந்த படை தளபதி ஒளிஞ்சு நின்னு பாக்குறான். அவ வான்னு சொல்லிட்டு மேல முன்னாடி போயிடறா. வில்லி பின்னாடியே போனவன் போகாம மெதுவா நடந்து போய்கிட்டு இருக்கான். அப்ப அவனை சுருக்கு கயிறு போட்டு பிடிச்சி இழுத்துறான் படை தளபதி. அவங்களுக்கு தெரியாம இங்க விஸ்கி டீம்ல எல்லாரும் உள்ள போனோம்னா ஸ்னைப்பர் மட்டும் தனியா பிரிச்சு கூட்டு போற ரிசப்ஷன்ல இருந்தவ விஸ்கி தனியா ஊத்திக்கிட்ட போய் கடலை போட்டு கரெக்ட் பண்ணிடுறாரு. நிஞ்சாவும் தேடிக்கிட்டே போறான். அப்ப அவனோட கேர்ள் ஃபிரெண்டையும் கண்டுபிடிச்சான். ரிசப்ஷன்ல இருந்தவ ஸ்னைப்பர் கிட்ட உன்னை நான் அழகான பொண்ணு கிட்ட கூட்டிட்டு போறேன்னு அங்க லாஸ்டா கட்டிப்பட்டு வச்சிருந்த ஒரு ஜாம்பி கிட்ட கொண்டு போய் தள்ளி விட்டுறா. இங்க ஜாக் எல்லாரும் போன இடத்துல வில்லிய காணாம காணாம தேடி பாக்குறாங்க. கூப்பிட்டு கூப்பிட்டு பாக்குறாங்க, அவன் வராதனால அவன் போயிட்டான் போல நினைச்சுக்கிட்டு இவங்க மேல ஏறி போக ஆரம்பிக்கிறாங்க. இங்க ஸ்னைப்பரும் ஜாம்பி கிட்ட அறகுறையா கடி வாங்கிட்டு விஸ்கிய கத்தி கூப்பிட்டு இங்க எல்லாரும் வில்லிக்காக தான் வேலை பாக்குறாங்க, இங்க இருந்து தப்பிச்சு போங்கன்னு சொல்லிடுறான். விஸ்கியும் நிஞ்சாவும் நிஞ்சாவோட கேர்ள் ஃபிரெண்ட கூப்பிட்டு அங்க இருந்து தப்பிக்கிறாங்க. ஸ்னைப்பரும் தப்பிச்சு பின்னாடியே ஓடி வர்றான். கொஞ்ச தூரத்துக்கு அப்புறம் அவனால வர முடியல, ஏன்னா அவன் ஜாம்பி கிட்ட கடி வாங்கிட்டான், ஜாம்பியா மாறிட்டான். விஸ்கியும் அதை பார்த்து ஃபீல் பண்ணிட்டு நம்ம டீம்ல இன்னமும் ஒருத்தர் இல்லாம போயிட்டானா அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறாரு. வேற வழி இல்லாம ஸ்னைப்பரையும் சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போறாங்க. ஜாக் எல்லாரும் மலையோட உச்சிக்கே வந்துறாங்க. அங்க பார்த்தா வில்லியோட சிலை ரொம்ப பெருசா இருக்குது. வில்லியோட கேர்ள் ஃபிரெண்டும் இந்த சிலையை நான் இவ்வளவு பக்கத்துல பார்த்தது இல்ல, ஆமா இந்த இடத்துல யாருமே இருக்கிற மாதிரி தெரியலையே, ரொம்ப காலமா இந்த இடத்த யாருமே யூஸ் பண்ணாத மாதிரி இருக்கேன்னு கேக்குறா. அதுக்கு அந்த புதுசா வந்தவளும் இங்க சுரங்கம் இருக்கு, அந்த சுரங்கத்துக்குள்ளதான் வில்லி வாழ்றா, நம்ம அதோட வாசலை கண்டுபிடிச்சாகணும்னு சொல்றா. இவங்களும் அதை தேடி போறாங்க. அப்ப மண்ட ஓட்டு மேல நிறைய கல்லெல்லாம் அடுக்கி அடுக்கி வச்சிருக்காங்க. ஜாக் பக்கத்துல இருக்க வீட்டை பார்த்துட்டு அங்கதான் வாசல் இருக்கணும்னு அங்க போறான். ஆனா வில்லியோட கேர்ள் ஃபிரெண்ட் புதுசா ரத்தம் கிடக்கிறத பாத்துட்டு இங்கிட்டு தான் இருக்கணும்னு ஜாக்க கூப்பிடறா. ஆனா அவன் போயிட்டான், அதனால இவ ஒத்தே அந்த பக்கத்து போயிடறா. இவளும் அந்த சுரங்கத்துக்குள்ளயும் நுழைஞ்சிடறா. உள்ள போய் கதவை திறந்துட்டு பார்க்கும்போது வில்லி அங்கதான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அவளை கூப்பிடறான். இவளும் அவகிட்ட பேசிக்கிட்டு இருக்க நேரத்துல அந்த படை தளபதி அங்க வந்து அவளை பின்னாடி பிடிச்சிடறான். வில்லி அவளை விட்டுரு அவளை விட்டுன்னு எவ்வளவோ கெஞ்சுறான். ஆனா படை தளபதி அவளோட கழுத்துல கத்திய வச்சுக்கிட்டு இவளை நான் கொல்லதான் போறேன்னு சொல்லிட்டு வாக்கி டாக்கில வில்லியோட ஆளுகிட்ட சொல்லிடுறான், இந்த மாதிரி நான் உங்களை பிடிச்சிட்டேன், இப்ப நீங்க ஜாம்பி படையை கூட்டிக்கிட்டு டெசர்ட் ஸ்பிரிங் அட்டாக் பண்ண போங்க, வெட்டி நமக்கு தான் சொல்றான். அது ஆனந்தமா வில்லியோட ஆளும் வில்லி கிட்ட வந்து சொல்ல, எஸ் இதுதான் கரெக்டான டைம் சொல்லிட்டு அவ கஷ்டப்பட்டு அடிபணி அடிபணின்னு சொல்லி வளர்த்த ஜாம்பிய விட்டு அவனை கடிக்க சொல்றான். அந்த ஜாம்பியும் இப்ப அவ சொல்றதை அப்படியே கேக்குது, அவனை போய் கடிச்சு கொன்னுருது. உடனே அவளும் அந்த ஜாம்பியோட கழுத்துல மாடி இந்த செயினை அவுத்து விட்டு உன்னோட சகோதரர்களான ஜாம்பி படைகளை கூட்டிக்கிட்டு டெசர்ட் ஸ்பிரிங் அட்டாக் பண்ண போ, நான் பின்னாடியே வரின்னு சொல்றா. அந்த ஜாம்பியும் அந்த படைகளை கூட்டிக்கிட்டு கிளம்புது. இந்த படை தளபதி வில்லியோட கேர்ள் ஃபிரெண்ட கத்திய வச்சு கழுத்தை அறுத்துட்டு வகுத்துல நல்லா குத்திட்டு கொண்டு போய் ஜாம்பிக்கு நடுவுல போட்டுறான். இத பார்த்து ரொம்ப கதறி அழுகிறான் பில்லி. ஜாக்கும் புதுசா வந்தவங்களும் அந்த சுரங்கத்துக்குள்ள வந்தோடனே வில்லி அவனோட கேர்ள் ஃபிரெண்ட் பேரை சொல்லி சொல்லி கத்துறத கேட்டுட்டு அங்க வர்றாங்க. அப்ப வில்லியோட கேர்ள் ஃபிரெண்ட் ஜாம்பிய மாறி இருக்கதை பார்த்து ஜாக் அவளோட தலையிலே சுட்டு கொன்னுறான். வில்லிய அடைச்சு வச்சிருக்க கேட்டையும் திறந்து விட்டுறான். பில்லியும் வெளியே வந்து ஜாக்கை கட்டிப்பிடிச்சு அழுகிறான். சரி வாங்க போலாம்னு ஜாக்கும் பில்லியும் கிளம்புறாங்க. அப்ப ஜாக்கு பின்னாடி ஒரு ஜாம்பி வந்து நிக்குது. வில்லி அந்த ஜாம்பிய சுட்டு காப்பாத்துறான். ஜாக்கும் தேங்க்ஸ்னு சொல்றான். அப்ப பின்னாடி திரும்பி பார்த்தா ஏகப்பட்ட ஜாம்பி உங்களை கடிக்கிறதுக்கு வருது. இங்க இருந்தா நம்ம எல்லாரும் சாவுதாண்டான்னு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. போய் ஒரு கேட்ட அடைச்சிடறாங்க. அதுக்கு மேல ஜாம்பிகள் இவங்க பக்கத்து வர முடியல. அப்ப வில்லி எங்க தப்பிச்சு போனான்னு அவளை தேடி போக ஆரம்பிக்கிறாங்க. அப்படி போற வழியிலேயே ரெண்டு ஜாம்பி குறுக்க வந்து இவங்களை மறைக்குது. அந்த ரெண்டு ஜாம்பியையும் வில்லி அடிச்சு போட்டுறான். அது மட்டும் இல்லாம வேற வேற வழியில இருந்து ஏகப்பட்ட ஜாம்பிகள் அந்த குகைக்குல இவங்களை துரத்த ஆரம்பிக்குது. இவங்க ஒரு வழியா கஷ்டம் அந்த குகையை விட்டு வெளியே வந்து மெயின் டோரையே லாக் பண்ணிறாங்க. நிறைய ஜாம்பிஸ் அந்த குகைக்குள்ளேயே லாக் ஆயிருது. இவங்க கொஞ்சம் தூரம் தப்பிச்சு வந்துட்டு அந்த வில்லி ஜாம்பிகள் எல்லாத்தையுமே கூட்டிட்டு டெசர்ட் ஸ்பிரிங்க அட்டாக் பண்ண போயிட்டா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இப்ப உடனே அங்க சண்டை போட போலாம்னு சொல்றா புதுசா வந்தவ. வில்லி கிட்டயும் அதை பத்தி ஜாக் கேக்குறான். இதுக்கு மேல உங்க கூட நான் வேலை பார்க்க முடியாது, என் உயிர் எனக்கு முக்கியம்னு சொல்லிடுறான் வில்லி. ஹீரோ எப்படியா இருந்தாலும் நம்ம சாக போறதுங்கிறது உறுதியாகி போச்சு, வா ஒரு வீர மரணத்தை பார்க்கலாம்னு சொல்லி கூப்பிடறான் ஜாக். அதுக்கப்புறம் தான் வில்லி ஒத்துக்கிறான். அவங்க கொஞ்சம் தூரம் அப்படியே காட்டுக்குள்ள
நடந்து போறாங்க. அப்ப ரெண்டு மூணு பேர் சேர்ந்துகிட்டு ஒருத்தனோட பல்ல புடிங்கிட்டு இருக்காங்க. அதே நேரம் அவங்களோட குதிரையை இவங்க ஆட்டையை போட்டுட்டு அங்க இருந்து தப்பிச்சு போயிடறாங்க. விஸ்கி டீம்லயும் நிஞ்சா ஜாம்பி படைகள் எல்லாம் டெசர்ட் ஸ்பிரிங்க நோக்கி போறத பாக்குறான். இதுக்கு மேல மலையில அவங்க இருக்க மாட்டாங்கிறதையும் சொல்றான். வாங்க நாம இப்ப போக வேண்டிய இடம் டெசர்ட் ஸ்பிரிங்னு அவங்களும் டெசர்ட் ஸ்பிரிங்க நோக்கி வர ஆரம்பிக்கிறாங்க. டெசர்ட் ஸ்பிரிங் வந்த உடனே செரிப் முன்னாடி நின்றுட்டு வில்லிய சுடுறதுக்காக துப்பாக்கியை எய்ம் பண்றாரு. அதே நேரம் படை தளபதி அவரோட ரெண்டு கால்லையும் சுட்டு மண்டி போட வைக்கிறான். அங்க இருக்க மக்கள் எல்லாத்தையும் ஜாம்பிகள் பூந்து வேட்டையாட ஆரம்பிக்குது. அதே நேரம் ஜாக் பில்லி புதுசா வந்த ஒண்ணு எல்லாரும் உள்ள நுழைஞ்சு ஜாம்பிகள் எல்லாத்தையும் சுட்டு கொள்றாங்க. நிஞ்சாவும் டெசர்ட் ஸ்பிரிங் பக்கத்துல வந்துகிட்டு வாக்கி டாக்கில ஜாக் டீமை கான்டாக்ட் பண்றான். அப்ப பில்லியும் நாங்க இங்கதான் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான், வேமா வாங்க எங்களுக்கு உதவி தேவைன்னு சொல்லி கூப்பிடறான். உடனே இவங்களும் களத்துல இறங்கலாம்னு முடிவு பண்றாங்க. ஜாக்கு கிட்ட அதிக ஜாம்பிஸ் வருது. உதவிக்கு பில்லிய கூப்பிட்டு பாக்குறான். அவன் வாக்கி டாக்கில எந்த பத்திலும் சொல்லாம வாக்கி டாக்கியை தூக்கி போட்டு அவனே எல்லா ஜாம்பியும் சுட ஆரம்பிக்கிறான். ஒரு பொண்ணு ரூஃப் மேலாம் ஏறி உட்கார்ந்து இருக்கா, அங்கேயும் ஜாம்பிஸ் வருது. அவ அந்த ஜாம்பியை முடிச்சு கீழே தள்ளி விடுறா. அது நேரம் நிஞ்சா அங்க வந்து அந்த ஜாம்பி எல்லாத்தையும் வேட்டையாடுறான். படை தளபதி ஜாம்பிக்கு நடுவுல பயப்படாம தெரிஞ்சுக்கிட்டு அங்க தப்பிச்சு தப்பிச்சு போற மக்களையும் சுட்டு சுட்டு கொண்டுகிட்டே போறான். ஒரு கட்டத்துல படை தளபதியும் புதுசா வந்தவளும் நேருக்கு நேரம் பாத்துக்கிறாங்க. படை தளபதி அவளை அடிக்க பாக்குறான். ஆனா அவ அவனை அடிச்சு போட்டுறா. அப்ப படை தளபதி எனக்கு சண்டை போடலாம் நேரம் இல்லைன்னு துப்பாக்கி எடுத்து சுடுறான் அவளை. அது நேரம் பில்லி குறுக்க வந்து அந்த புல்லட் அவனோட நெஞ்சில வாங்கிறான். அவன் சாக போறானேன்னு ஜேக் அவனை தூக்கி மடியில வச்சுக்கிட்டு நோ நோன்னு அழுகிறான். இருந்தாலும் பில்லி நான் நிம்மதியா சாக போறேன், இனி நான் இல்லாம நீங்க அந்த ஜாம்பிகளை எதிர்த்து சண்டை போட வேண்டிய நேரம் வந்துருச்சு, நான் இல்லாம வாழ கத்துக்கங்கன்னு சொல்லிட்டு ஜாக்கோட மடியிலேயே பில்லி செத்து போயிடறான். படை தளபதி அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி வந்துகிட்டு இருக்கான். அவனை நிறைய ஜாம்பிஸ் துரத்துக்கிட்டே வருது. இவன் தள்ளி தள்ளி விட்டு போய்கிட்டே இருக்கான். அப்போ அவனுக்கு பின்னாடி வந்த நிஞ்சா அவனை கத்திய வச்சு முதுகுல வெட்ட அந்த ஜாம்பியும் வந்து அவனை கடிச்சிருது. படை தளபதி ஜாம்பியை தள்ளி தள்ளி விடுறான். இருந்தாலும் அவனை நிறைய ஜாம்பிகள் சேர்ந்து அவனை கடிச்சே கொன்னுருது. இங்க ஜாக்கை பார்த்துட்டு வில்லி சண்டைக்கு வர்றா. ஜாக்கு இதுக்கு மேல உட்காந்துகிட்டே இருக்க முடியாதுன்னு செத்து போன பில்லிக்கு முத்தத்தை கொடுத்துட்டு வில்லி கூட சண்டைக்கு போறான். விஸ்கியும் வாக்கி டாக்கில இங்க யாராவது வாங்க, என்கிட்ட நிறைய ஜாம்பிஸ் வந்துகிட்டே இருக்குதுன்னு சொல்றாரு. ஆனா யாருமே அவர்கிட்ட போகல, இவரே ஒத்திய ஜாம்பி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கிட்டு இருக்காரு. அப்ப நிறைய ஜாம்பிஸ் அவரை வந்து அட்டாக் பண்ணுது. வில்லியும் ஜாக் வச்சிருந்த துப்பாக்கி அவளோட ஈட்டியை வச்சு தட்டி விட்டுறான். அப்புறம் ஓடி வந்து ஜாக் மேலேயே பாஞ்சு ஜாக்கோட கழுத்தை கடிச்சிடறா. அப்புறம் வில்லி அவ வச்சிருக்க கத்திய வச்சு ஜாக்கு கிட்ட சண்டை போடுறா. இங்க நிஞ்சாவையும் நிறைய ஜாம்பிஸ் கடிக்க வருது. இருந்தாலும் அவன் கத்திய வச்சு குத்திடறான். அப்ப தூரத்துல அவனோட கேர்ள்ஃபிரண்டோட சவுண்டு கேக்குது. என்னாச்சும்னு ஓடி போய் பாக்குறான். ஒரு ஜாம்பி அவளை கடிச்சுக்கிட்டு இருக்குது. இவன் அந்த ஜாம்பியை கொன்னுட்டு நான் உன்னை ரொம்ப காதலிக்கிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு கிஸ் பண்ண போறான். அப்ப அவ நிஞ்சாவோட உதடையும் கடிச்சு இழுத்துறா. அதனால நிஞ்சா அவளை மூளையில குத்தி கொன்னுறான். அதுக்கப்புறம் அவனும் வகுத்துல தன்னோட கத்தியை எடுத்து அவனே சொரியிக்கிறான். அப்ப நிறைய ஜாம்பிஸ் அவங்கள கடிக்கிறதுக்கு அங்க ஓடி வருது. விஸ்கியவும் ஜாம்பிஸ் எல்லாம் கடிச்சிருச்சு. அவரோட குடல் எல்லாம் தொங்கிக்கிட்டு இருக்குது. அந்த நிலைமையிலேயே அவர் ஒரு விஸ்கி பாட்டில எடுத்து விஸ்கிய குடிச்சுக்கிட்டு இருக்காரு. யுத்தத்துல எல்லாரும் வீழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஹீரோவும் வில்லி கிட்ட சண்டை போட்டுட்டே இருக்கான். அப்ப ஜாக் அவன் வச்சிருந்த கத்தியை வச்சு வில்லிய குத்திடுறான். அவளுக்கு கீழே விழுக மனிதனா இருந்துகிட்டு மனித இனத்துக்கு துரோகம் பண்ண வில்லியையும் ஜாம்பிகள் கடிச்சு கொன்னுருது. ஜாக்கும் கொஞ்சம் தூரம் நடந்து போறான். அப்ப ஒரு சின்ன ஜாம்பி வந்து அவனோட காலை கடிச்சிருது. அதனால அவன் விழுந்துறான். அவனை தவி தவி கடிக்குது. அப்ப புதுசா வந்தவ அந்த ஜாம்பியை கொன்னுட்டு ஒரு துப்பாக்கி அவன் கிட்ட கொடுக்கறா. சுட்டுக்கிட்டு சாங்குற மாதிரி லாஸ்ட்ல இந்த யுத்தத்துக்கு வந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க. புதுசா வந்தவ மட்டும்தான் உயிர் பொழைச்சா. அவ ஜாக்கோட டெட் பாடியை ஜாம்பிகளுக்கு ஒரு பொறி மாதிரி செட் பண்ணி காட்டுக்குள்ள வச்சுட்டு அங்க இருந்து கிளம்புறா. எப்படியோ ஒரு வழியா வில்லியையும் கொன்னதுனால ஜாம்பிகளை கட்டுப்படுத்த இனிமே யாருமே இருக்க மாட்டாங்கிறதுனால மனித இனம் இனிமே வளர ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லி இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறேங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.